முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பேக்கோட ஹைலைட்ஸ், ரிவ்யூ, ரிசல்ட்ஸ் இந்த மூணுத்தை பற்றி தான் நடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரீ ஷோவில் வந்து ஒரு மேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசியாக வந்து புக் பண்ண ஒரு மேட்ச் பெய்லி வர்சஸ் ரூபி ராய், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கிறதா வந்து நான் கடைசி டைமில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மேட்ச் தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்சாக நடந்துச்சு. இது வந்து ப்ரீ ஷோவாக நடந்துச்சு. இது வந்து 5:30 முன்னாடியே போட்ட ஷோ. இது இதில் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மேட்ச் வந்து உண்மையிலே நல்லா போச்சு. அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் வந்து ஓரளவு நல்லா தான் போச்சு. ஆனால் சாஷா பேங்க் வருவாங்க அப்படின்னு சொன்னால், சாஷா பேங்க் வரலாம். அவங்க வந்து உள்ளே இருந்து டிவிலே தான் அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சொன்னமோ அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைட்டாக சீட் பண்ணி தான் வந்து இந்த மேட்சை வந்து ரூபி ராய்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து ரூபி ராய்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டர் கார்டினட்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச், செத் ரோலன்ஸ் வெர்சஸ் த மிஸ். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து ரெஸல்மேனியாவில் மேட்ச் பார்த்தாச்சு, கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல இன்டர் கார்டினட்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தாச்சு. ரெண்டு மேட்சையும் பார்த்தாச்சு. இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போட பார்த்தேன். உண்மையிலே வந்து அந்த ரெண்டு மேட்ச்க்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து ரெண்டு பேருமே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. மிஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருந்தாருன்னா, கிறிஸ் ஜெரிக்கோவோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாரு. இந்த மேட்ச் வந்து எவ்வளோ சூப்பராக போச்சு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து செத் ராலன்ஸும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை செம்மையாக கொடுத்தாரு. மிஸ் சொல்லவே தேவையில்ல, மிஸ்ஸும் வந்து செம்மையாக கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மேட்சை ஃபஸ்ட்டு மேட்சே செம்மையாக கொண்டு போனாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச்சில் வந்து செத் ராலன்ஸ் தான் வந்து இன்டர் கார்டினல் சாம்பியனை அவர் வந்து அகெயின் வந்து ரீடைன் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், நயா ஜாக்ஸ் வெர்சஸ் அலெக்ஸா ப்ளஸ். ரெண்டு பேருக்கு வந்து ரெஸல்மேனியா மேட்சோடைய ரீமேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நார்மலாக எப்படி ஃபைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினச்சமோ அதே மாதிரி தான் நார்மலாக ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு இந்த மேட்சும். இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச்சில் வந்து நயா ஜாக்ஸ் தான் வந்து அகெயின் வந்து அவங்களுடைய சாம்பியனை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் நடந்துச்சு. நயா ஜாக்ஸ் தான் வந்து அவங்களுடைய சாம்பியன் வந்து அகெயின் ரீடைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ ஒன்று என்ன சம்மோஜோ கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்துகிறாங்க. சம்மோஜோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் நார்மலாக வந்து ரோமன் ரிங்ஸ் மேட்சை பற்றி தான் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜெஃப் ஹார்டி. அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேட்ச் நடந்து போயிட்டு இருக்கு. அந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுவும் நம்ம சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து ஜெஃப் ஹார்டி தான் வந்து அவருடைய சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணிட்டாரு. அகெயின் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேட்ச் எதுவும் நடக்கலை. லாயஸ் தான் உள்ளே வந்தார். லாயஸ் உள்ளே வந்து அவர் வந்து எப்பவும் போல் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு சேரை போட்டுட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டே இருப்பார். வாசிக்க ஆரம்பித்த உடனே ஆடியன்ஸ் வந்து நோ நோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸை ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் வந்து இன்றைக்கி மியூசிக் பண்ணியே ஆவேன், சாங்ஸ் பாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாடுறாரு. பாடும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு மியூசிக் வருது. யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நியூ டே வராங்க. நியூ டே வந்து அவங்க வந்து வந்து அவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி. அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து பாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பாடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அகெயின் யார் உள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ஆடன் இங்கிலீஷ் வந்து அவர் ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரூஸை உள்ளே வைக்கிறாரு, வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாஸ் வந்து திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாரு, நான் திரும்பவும் பாடுவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டு போட ஆரம்பிக்கிறாரு. உடச்சி கூடுது. யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நோ வே ஜோஸ். அவர் வந்து மியூசிக்கோட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு. அவங்களோட யார் இன்னொரு ஆள் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ லோன் டயர்ஸ் அவங்களோட டீம் வருது. உடனே வந்து அவங்க கூட வந்து த ப்ரீ சாங்கோ அவங்க வராங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளே வந்து நிற்கிறாங்க. அவர் திரும்பவும் நான் பாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைக்கை பிடிச்சி பாடுறாரு. உடனே அகெயின் யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு மியூசிக் வருது. பாபி ரூடு உள்ளே வராரு. பாபி ரூடு உள்ளே வந்து டேரெக்டாக வந்து லாயஸ் ஒரு பிவிடி போட்டு க்ளோரியஸ் டிவிடி முடிச்சுட்டு எல்லாரோடையும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து கிளம்பிடுறாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள போயிடுறாரு.
அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேனியல் பிராயன் வெர்சஸ் பிக் கேஸ்ட், அவங்களுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி வந்து தான் அந்த மேட்ச் வந்து ரொம்பவே நல்லா தான் போச்சு. ஓரளவு இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேருமே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த மேட்ச்சில் டேனியல் பிராயன் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டேனியல் பிராயன் தான் வின் பண்ணார். இந்த மேட்ச்சை வந்து டேனியல் பிராயன் வின் பண்ணிவிட்டு அவர் வந்து செலப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தார். செலப்ரேஷன் பண்ண ஆரம்பித்த உடனே அகெயின் திரும்பவும் வந்து பிக்காஸ்ட் வந்து டேனியல் பிராயன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அட்டாக் பண்ணி அடிச்சுட்டு அகெயின் வந்து திரும்ப உள்ளே போயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், கார்மெல்லா வெர்சஸ் சார்லட் ஃபிளேயர், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ரீமேட்ச் வந்து இருந்துச்சு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோடனே ரெண்டு பேரும் எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து காமெடியாக போச்சு அப்படின்னு சொல்லுவேன். கார்மெல்லா வந்து ஒரு ரெஸ்லர் மாதிரியே வந்து ஃபைட் பண்ணல, ஏதோ ஒரு நார்மலாக யாரோ ஃபைட் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க. உண்மையிலே இந்த மேட்ச் காமெடியாக இருந்தாலும் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச்சில் வந்து கார்மெல்லா தான் ஏதாவது ஒரு சீட் பண்ணி ஏதாவது வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து சீட்லாம் எதுவும் பண்ணி வின் பண்ணல, அவங்களே வந்து சார்லட் ஃபிளேயர் வந்து பின் பண்ணி வின் பண்ணிட்டு தான் போனாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெல்லா தான் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மணி இந்த பேங்கை வின் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களை தோக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் நம்ம சொன்ன மாதிரியே கார்மெல்லா தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, WWE சாம்பியன்ஷிப் மேட்ச், ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சின்ஸ்கே நாகமுரா, நோ டிஸ் குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச் வந்து ரெஸல்மேனியாவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிளில் பார்த்தோம். ரெண்டுத்துலையுமே அவங்களோட ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 100% கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து இந்த மேட்ச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரெஸல்மேனியாவை விட இந்த மேட்ச் வந்து ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து எவ்வளோ சூப்பராக போச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த மேட்ச் அவ்வளோ சூப்பராக போச்சு. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக உள்ளே போச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த மேட்ச்சில் வந்து சின்ஸ்கே நாகமுரா தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் அதை தான் சொன்னோம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஏஜே ஸ்டைலில் வின் பண்ணல, சின்ஸ்கே நாகமுரா வின் பண்ணல. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அட்டாக் பண்ணிவிட்டு கீழே விழுந்துட்டாங்க, எந்திரிக்கவே இல்லை. சின்ஸ்கே நாகமுரா அட்டாக் பண்ணார்னா உடனே அதே மாதிரியே வந்து ஏஜே ஸ்டைலில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்து காலால் ரெண்டு பக்கமும் உதச்சிக்கிட்டாங்க. உதச்சிட்ட உடனே ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தவுடனே ரெஃப்ரி வந்து 10 count எண்ணி அந்த மேட்சை வந்து அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த மேட்ச் வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சின்ஸ்கே நாகமுரா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மூணு இதில் நடந்திருக்கு மேட்ச். ரெஸல்மேனியா, கிரேட்டஸ்ட் ராயல் ரொம்ப, பேக்லாஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் தான் உண்மையிலே எனக்கு ரொம்பவே செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு வந்து இந்த மூணுத்தில் வந்து எதில் எந்த மேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மேட்ச் வந்து நம்ம சொன்னது நடக்கலை. ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஏஜே ஸ்டைலில் வின் பண்ணல. அப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரா தான் பண்ணியிருக்காங்க. அகெயின் திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் வைப்பாங்களா, அது என்ன மேட்சாக இருக்கும், மணி இந்த பேங்க்லேயே நடக்குமா, ஒரு வேளை வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து எந்திரிக்கல. ஒன்று லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச், எந்த மேட்ச் வைப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து பார்ப்போம். அடுத்த நமக்கு வந்து இந்த மேட்ச் ரீ மேட்ச் இருக்கா, எதில் நடக்கும், என்ன மேட்ச் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பிரான் ஸ்டோமன் அண்ட் பாபி லாஷ் வெர்சஸ் கெவின் ஓவன் அண்ட் சேமி ஜெயின் டாக் டீம் மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இந்த மேட்ச் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் பார்த்து பயந்து ஓடுவாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ரூமர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பாபி லாஷ் வந்து ஹீல் டவுனாக மாறுவார், பிரான் ஸ்டோமன் அட்டாக் பண்ணுவார்னு. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரான் ஸ்டோமனை பார்த்து வந்து ரெண்டு பேருமே பயந்து ஓடினாங்க. பயந்து ஓடும்போது பார்த்தீங்கன்னா சேமி ஜெயினுக்கும் கெவின் ஓவனுக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டு ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரான் ஸ்டோமன் ரிங்கிக்குள்ளே இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து சேமி ஜெயின் வந்து கெவின் ஓவனை தூக்கி உள்ளே போடுறாரு. உள்ளே போட்ட உடனே அகெயின் திரும்ப இறங்கி வந்து கெவின் ஓவன் வந்து சேமி ஜெயினை தூக்கி உள்ளே போகிறாரு. ரெண்டு பேரும் வந்து அடிச்சிக்கிறாங்க. அடிச்சிக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு ஸ்லாம் போட்டு இவரை வின் பண்ணிடுறாங்க. பாபி லாஷும் பிரான் ஸ்டோமனும் வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் திரும்பவும் வந்து எப்படியா இருந்தாலும் பிரான் ஸ்டோமன் சும்மா விட மாட்டார், ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிப்பார். அதே மாதிரி தான் வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சிடுறாரு. அடித்து முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணிட்டாங்க. பாபி லாஷ் அண்ட் பிரான் ஸ்டோமன் ரெண்டு பேரும் தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக த மெயின் ஈவெண்ட், ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் செமோ ஜோ.
இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கும் வந்து ராலெல்லாம் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச் வந்து ஒரு காம்படிஷனா தான் வச்சாங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே தெரியும். சமோஜோ வந்து ரிட்டர்ன் ஆனாரு. ரிட்டர்ன் ஆன உடனே பாத்தீங்கன்னா ரோமன் ரீக்ஸை சேலஞ்ச் பண்ணாரு. அந்த சேலஞ்சை வந்து ரோமன் ரீக்ஸ் அக்செப்ட் பண்ணதுனால வந்து இந்த மேட்ச் நடந்துச்சு. ஒரு ராக்கும் ஒரு ஸ்மாக்டவுனுக்கும் நடக்கிற ஒரு மேட்சாக தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நார்மலாகவே இந்த மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சமோஜோ ரோமன் ரீக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே டேபிளில் தூக்கி போட்டு அடிச்சு உடச்சி உள்ளே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு பேருமே வந்து உண்மையிலேயே நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு 5% சான்ஸ் வந்து ரோமன் ரீக்ஸுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் நம்ம எதை யாரை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரீக்ஸ் தான் சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரீக்ஸ் தான் வின் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்ல முடியல, ரொம்பவே மொக்கையா போச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அந்த மேட்ச் வந்து சூப்பரான ஒரு மேட்ச் தான். ஆனா ஒரு மெயின் ஈவெண்ட்ல நடக்கிற ஒரு பெரிய மேட்ச் மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ரோமன் ரீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச்சில் ரோமன் ரீக்ஸ் தான் வந்து நம்ம சொன்ன மாதிரியே வின் பண்ணிட்டாரு. இந்த பேக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த பேக் கிளாஸ் வந்து அந்தளவுக்குலாம் நல்லா இருக்காது, ஒரு நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து டியூல் பேப்பர் வியூ அப்படின்னு ஒரு மெயில் வந்தோடனே எல்லாரும் வந்து டிக்கெட் செல்லிங் உடனே முடிஞ்சிடுச்சு, டிக்கெட்லாம் ஈஸியாக வித்துட்டனால இந்த மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகாது, WWE பிளான் பண்ணல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு ஸ்பெஷல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. நார்மல் மேட்சாலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்துதான் WWE சாம்பியன்லாம் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரீக்ஸ் வெர்சஸ் சமோஜோ அவங்க மேட்ச் நல்லா இருந்துச்சு. டேனியல் பிரையன் வெர்சஸ் பிக் காஸ்ட் அவங்க மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஓரளவு இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த பேக் கிளாஷ் பிடிச்சிருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து இந்த மேட்ச்சில் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஒரே ஒரு ரிசல்ட் தான் மேட்ச் ஆகலை, மேட்ச் ஆகலைன்னு சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச் வந்து வேற மாதிரி வந்து டைமண்ட் செல்ல கொண்டு போயிட்டாங்க. ஏஜே ஸ்டைலில் வின் பண்ணல, சின்ஸ்கே நாகமரம் வின் பண்ணல. திரும்பவும் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரா ஆன மாதிரியே காமிச்சிட்டாங்க. இதுக்கான ரீமேட்ச் எதில் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பேக் கிளாஷ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா, இதில் எந்த மேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அது உள்ளே போங்க. இன்றைக்கி பேக் கிளாஷில் என்னென்ன மேட்ச்ல நடந்துச்சு, யாரெல்லாம் வின் பண்ணா அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து நிறைய இமேஜஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Shut up and sit down.